வணக்கம். ஒரு 23 வயசு பையன் தன் தாய்நாட்டுக்காக சாகுறோம், தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தூக்கு மேடையில் போய் நின்னதுக்கப்புறமும் தூக்கு கயிறை முத்தமிட்டார் அப்படின்னா நம்ப முடியுமா? ஒரு 12 வயசு பையனோட வாழ்க்கையில் ஜாலியன் வாலாபாத் படுகொலை அப்படிங்கிறது அவனை மிகப்பெரிய போராட்ட வீரராக மாற்றுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் பகத்சிங். அவரை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது பி பாசித்தம்லா, நான் பாலா. வந்துட்டாயா? நீங்கள் எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸாக இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக் பண்ண கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்ன பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீ எங்கள் சேனலில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணு நினச்சிங்க அப்படின்னா நினைங்க, ஃபாலோ பண்ணு நினச்சிருங்க. அப்படியே கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் எல்லா லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க கீழே ஹேஷ்டாக் பிபிடி ஸ்குவாட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்த பகத்சிங்? ஏன் பகத்சிங்கை கொன்னாங்க? பகத்சிங் இந்தியாவுக்காக என்ன பண்ணாரு? இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பகத்சிங் ஏன் தாடி இல்லாமல் இருக்காரு? ஒரு சர்தாஜி அப்படின்னாலே தாடி வச்சிருப்பாரு, ஆனால் பகத்சிங் பற்றி நம்ம பார்க்குற ஃபோட்டோவில் அவர் தாடி இல்லாமல் இருக்காரு. இது ஏன் அப்படின்னா இந்த வீடியோட எண்ணில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பகத்சிங்கோட முழு வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். 1907 பஞ்சாபில் லாகூர் அப்படிங்கிற பகுதியில், இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபேமிலிக்கு பிறந்தவர் தான் இந்த பகத்சிங். இவரோட அப்பா சித்தப்பா எல்லாருமே விடுதலை போடுறதுக்காக ஜெயிலில் இருக்கவங்க. இவங்க அப்பா இவர் பிறக்கும் போது ஜெயிலில் தான் இருக்கார். இவர் அப்பா பேர் கிஷான் சிங். கிஷான் சிங் தனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறனால பெயில் வாங்கிட்டு தான் பார்க்கவே வராரு. அப்படிப்பட்ட இந்தியாவோட சுதந்திரத்தை விரும்புகிற ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. பிறந்ததுலேருந்து அப்படியே வளர வளர வர இவரோட ஐடியல் யார், யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்றாரு அப்படின்னா காந்திஜி. அவங்க குடும்பமே நான் வயலன்ஸுக்காக சப்போர்ட் பண்ணுறதால காந்திஜியை பார்த்து பார்த்து அப்படியே வளர்ந்துட்டே இருக்காரு. அவர் ஸ்கூல்லாம் போகிறாரு, அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஆனால் இவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கு. 1919 ஜாலியன் வாலாபாத் படுகொலை. ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் இந்தியர்களை ஜாலியன் வாலாபாத் அப்படிங்கிற பகுதியில் போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டாரு. இந்த சம்பவம் நடந்த ஊருக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் பகத்சிங்கோட வீடு இருந்துச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பகத்சிங் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு 12 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்த இடத்துக்கு போகிறாரு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த இடத்துக்கிட்ட போனாலே திரும்பிக்கிட்டு போயிடுவேன், ஏன்னா அந்தளவுக்கு பயமாக இருக்கும். ஆனால் 12 வயசு பையன் இந்த பகத்சிங் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, அந்த இடம் ஃபுல்லாக பிணங்கள்லாம் இருந்ததுக்கான அடையாளம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்தியர்களோட ரத்தம் மண்ணில் சிந்தியிருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே இது தம் தாய்நாட்டிற்காக அவங்க சிந்தின ரத்தம் அப்படின்னு சொல்லி அவர் அதை பூரி படைஞ்சு அந்த மண்ணை பாட்டிலில் அள்ளிட்டு போகிறாரு. இந்த 12 வயசு வரைக்குமே பகத்சிங் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருக்காரு. ஆனால் இந்தியர்களோட ரத்தம் கலந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பாயிண்ட்டில் தான் பகத்சிங் காந்தியன் ஐடியிலிருந்து அப்படியே விலகி போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்தது தன்னோட 14 வயதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா அப்படின்னு ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. இந்த சௌரி சௌரா மூமெண்ட்டில் எல்லாருமே அமைதியாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அப்போ மக்களை கடுமையாக வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தாக்குச்சு. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் இதை வந்து எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடலை. ஜாலியன் வாலாபாத் படுகொலை பற்றியும் அவர் பெருசாக பேசலை. அப்படிங்கும்போது அவருக்கு காந்தி மேலே இருந்த கோபம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. காந்தியின் ஐடியாவை விட்டு அப்படியே விலகி வர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்தது இவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோ பேக் சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இந்தியர்களோட வாழ்வு எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா இல்லையா, இல்லை சுதந்திரம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. இதில் சைமன் கமிஷன் குழுவில் எல்லாமே வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. ஏண்டா வெள்ளைக்காரங்க மட்டும் இருந்தால் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதுக்கு பலமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அந்த குழு அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியர்களும் அந்த குழுவில் இருக்கணும், வெறும் வெள்ளைக்காரர்களை மட்டும் வச்சு இந்த குழு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இவர் இருக்கக்கூடிய இந்த ஊரின் தலைவரான லாலா லஜ்பத் ராய் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவர் ரொம்ப வந்து இவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. இப்போ லாலா லஜ்பத் ராய் கூடவே அவர் போயிட்டுருப்பாரு. அவரை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருனா லத்தி சார்ஜ் பண்ணுறாரு. இந்த லத்தி சார்ஜ் பண்ணும்போது லாலா லஜ்பத் ராயை வேணும்னே அடிக்கிறாங்க. அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறம் அவர் இறந்து போயிடறாரு. இந்த சம்பவம் எல்லாமே எப்போ நடக்குதுன்னா 1928 நடந்துட்டுருக்கு. அப்போது இது வந்து பகத்சிங்க மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தன்னோட 17 வயசில் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகத்சிங் வீட்டில் இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவன் தான் அப்போ தான் வந்து ஒழுங்காக இருப்பா, இல்லைனா இந்த மாதிரி போராட்டம் போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகத்சிங் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா
இந்த உயிர் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்காக மட்டும்தான், எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த உயிரை நான் வந்து கமிட்மெண்ட்டாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் தான் 1928 இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பகத்சிங்கும் தன் கூட்டாளிக்கும் சேர்ந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜேம்ஸ் காட்டை சுட்டு கொள்ளணும்னு போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி துரதிருஷ்டமாக ஜான் சாண்ட்ரஸ் அப்படிங்கிற 21 பிரிட்டிஷ் அதிகாரி அந்த இடத்துல இருந்திருக்காரு. தவறுதெல்லாம் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் மறுநாள் ஒரு போஸ்ட் எடுத்து விட்டுறாங்க, நாங்கள் தான் இந்த போலீஸ் அதிகாரியை கொன்னோம், ஜேம்ஸ் காட்டை கொள்றதுக்கு பதிலாக இவரை கொண்டுட்டோம் அப்படின்னு தைரியமாக போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங்கை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பகத்சிங் வந்து தாடியில் வச்சுட்டு தான் இருந்தார். அப்போது இவர் தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு பண்ணக்கப்புறம் ஒரு அடையாளத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, க்ளீனாக ஷேவ் பண்ணிவிட்டு முறுக்கு மீச வச்சுட்டு ஒரு தொப்பி போட்டுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை தான் இப்போ இந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை தான் பகத்சிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். பகத்சிங் தாடி வச்ச ஃபோட்டோ நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. இதுதான் அவர் தாடி எடுத்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சர்தாஜிகள் அப்படின்னாலே தாடி வச்சுருப்பாங்க. அது ஒரு இறையாண்மை அவங்களை பொறுத்த வரைக்கும். அதை எடுத்ததுக்கான காரணம் தேசத்துக்காக மட்டும்தான். இப்படி இவர் வந்து போலீஸ் தேடும் போது அகப்படாமல் இருக்காரு. ஆனால் இவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. மக்கள் வந்து சும்மா சுட்டு வட்டாரத்துக்குள்ள இருக்க மக்கள் அதை வந்து ரசிக்கிறாங்க. இவரோட புரிதலை வந்து சொல்லும் போது அவர் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவரை வந்து பெருசாக மக்கள் கொண்டாட மாட்டேறாங்க. இவன் கருத்துக்கள் பெருசாக போய் சேர மாட்டேது. ஆனால் காந்தியின் கருத்துக்கள் பெருசாக போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னென்னா, நியூஸ் பேப்பர் இப்போது ஊடகங்கள் மூலமாக செய்தித்தாள்கள் மூலமாக தன்னோட அட்டென்ஷனை தனக்கு வரவழைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். இந்த முடிவெடுத்துட்டு நம்மளை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போகிறாரு. போயிட்டு வெளியே நின்றுட்டு ஒரு குண்டை தூக்கி எறிகிறாரு. யாருமே இல்லாத அன்னைக்கு தான் குண்டை போகிறாரு. ஏன்னா யாரையுமே கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி குண்டை போட்டார். இந்த புகை மண்டலம் கிளம்பிடுச்சு. அவர் நினச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அதே இடத்துல நின்றுட்டு இன்குலாம் சிந்தாபாத் அப்படின்னு கத்துறாரு. அப்படின்னா என்னென்னா, லாங் லிவ் த ரெவல்யூஷன், இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கத்துறாரு. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத விட இவர் வாலண்டராக அங்கே போய் சரண்டர் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஜெயிலில் கொண்டு அடைக்கிறாங்க. இவர் ஒரு அரசியல் பிரசனராக இருந்தாலும் இவர் வந்து வேணுன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, குற்ற செயல்கள் செஞ்சவங்க கூட போய் அடைக்கிறாங்க. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு நிறையா தன்மான பிரச்சனை வருது. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 119 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கார். அதே நேரத்தில் ஜெயிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஹியரிங் கூட்டு வரும்போது அங்கே இருக்க ப்ரெஸ் பீப்பிள்கிட்ட பேசுகிறாரு. இவர் பேசுகிறது நாடு ஃபுல்லாக தீயாக பரவ ஆரம்பிக்கும். காந்தி முதல் பக்கத்தில் வந்துட்டு இருந்ததெல்லாம் மறைஞ்சு பகத்சிங்கோட கருத்துக்கள்லாம் முதல் பக்கத்தில் வர ஆரம்பிச்சது செய்தித்தாள்களில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. 119 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. இவர் உண்ணாவிரதத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணுவாங்களாம், இந்த தண்ணி வைக்கிற பானையில் பாலை ஊற்றி வைப்பாங்களாம். சரி, அட்லீஸ்ட் இதை குடிச்சிருவாரு தெரியாமல் அப்படின்னு. ஆனால் அப்போது பாலை கூட குடிக்க மாட்டாராம். தண்ணியுமே இல்லாமல் அப்படியே இருந்துக்குவாராம். சில நேரம் கஞ்சி ஊற்றி வைப்பாங்களாம், அதையும் குடிக்க மாட்டாராம். 119 நாள் ஸ்டார்விங்கில் இருந்திருக்காரு. கடைசியாக அவர் வந்து கோர்ட்லேருந்து ஹியரிங் கூட்டு வராங்க. கடைசி ஹியரிங் இதில் தான் சாட்சி சொல்லி இவருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அப்போது இவரால் நடந்து கூட வர முடியல. இவரை தூக்கிட்டு தான் வராங்க. அப்போ வந்து பார்த்தா எதிர்களை நிற்கிறது யாருன்னா, இவரோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு தான் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு. அவரை வந்து வருத்தப்பட்டு அவர் திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவரை தூக்கில் போடுறாங்க. ஆனால் மார்ச் மாதம் 24 இவரை தூக்கில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க 1931. ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே தூக்கில் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு எதிராக நிறைய இவரோட தூக்கு தண்ணிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடக்குது. பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கில் போட்டு அவரை கொண்டுட்டு அவங்களே பணத்தை எரிக்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த 23 பையன், இந்த 22 பையன் வச்சுக்கோங்களேன், சாகும்போது தூக்கு கறி தன்னோட விளிம்புக்கிட்ட நிற்கிது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒரு வருஷம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நினச்சாலே ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஒரு 22 பையன் தன் வாழ்க்கையில் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம நல்ல பணம் வேணும், சொகுசான வாழ்க்கை வேணும்னு நினப்போ, அது எதுவுமே எனக்கு வேணாம், என் நாட்டின் விடுதலை தான் என் பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பகத்சிங் பற்றி நம்மளை பல பேர் தெரியல. அதனால் இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறதா இந்த இனிஷியேட்டிவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.